எதுக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்க. பிராண்ட நெய்க்கு 12% ஜிஎஸ்டி போடுறீங்க, சாதா நெய்க்கு 5% போடுறீங்க. நான் கேட்குறேன், 16 லட்சம் கோடியே கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டாங்க, அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க ஒன்றிய அரசு. பாவம் ஏழை விவசாயி மக்கள் பாலை பீச்சுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. அவங்க வாங்குற கடனுக்கு 100% மானியத்தை கொடுங்க, கடனை கொடுங்க, அதற்குண்டான நிதியை ஒதுக்குங்க. அதை செய்வதற்கு முன் வரல. அந்த சாதாரண நெய்க்கு வரி விதிக்கிற அந்த 5% வரிய பிராண்ட நெய்க்கு 5% கொடுங்கன்றேன். பால் உற்பத்தி அதிகமாக விளையும், பால் உற்பத்தியாளருக்கு போய் சேரும், அதுதான் எங்களுடைய நோக்கம். கடைசியாக எனது தொகுதி சார்ந்த பிரச்சனை, ரெண்டே ஒரு நிமிஷம், என்னை ஜெயிக்க வச்சாங்க. 580,000 ஓட்டு போட்டாங்க அண்ணன் தளபதி என்னுடைய செல்வாக்கால், ஜெயித்தேன், வந்து பேசுகிறேன். ஆனால் ஒன்றிய அரசு கொஞ்சம் கருணப்பாரு பாருங்கள், தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது. திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும்ன்ட்டு சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன், வருவதுக்கு யாருமே இல்லை. அதை மணிவர் மாண்புமிகு பேரவை மாற்றுத் தலைவர் அவர்களே, வணக்கம். ஒன்றிய அரசால் தமிழ்நாட்டுக்குரிய நிதியையும் திட்டங்களையும் புறக்கணிக்கப்பட்டாலும் முத்தமிழறிஞர் கலைஞர்களிடம் கற்றுக்கொண்ட அரசியல் நிர்வாகத்திறன் உடனால் தமிழக மக்களுக்கு வாக்குறுதிகளை நிறைவேற்றி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நல்லாசியோடும் என்னை வெற்றி பெறச் செய்த தேனி நாடாளுமன்ற தொகுதி மக்களுக்கும் கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்து எனது கண்டி பேச்சை துவங்குகிறேன். திஸ் இஸ் மை மெய்டன் ஸ்பீச். ஒன்றிய அரசால் 31 துறைகள் விவாதிக்கப்பட வேண்டும் இந்த அவையில், ஆனால் 5 துறைகளை மட்டும் எடுத்து விவாதிக்கப்படுகிறது. அதை நான் வன்மையாக இந்த ஒன்றிய அரசை கண்டிக்கின்றேன். விவசாயத்துறை, கால்நடை, பால்வளத்துறை, மீன்துறைக்கு சேர்த்து ஒதுக்கிய தொகை 120,000 கோடி. அதில் கால்நடை மற்றும் பால்வளத்துறைக்கு ஒதுக்கிய தொகை வெறும் 4,000 கோடி. இந்த தொகை போதாது. காரணம் என்னவென்றால், எல்லாம் அறிந்த 5 முறை முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையில் தமிழ்நாட்டில் 1989 முதன் முதலில் தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தை, கால்நடை பல்கலைக்கழகத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அதன் பிறகு 7 பல்கலைக்கழக கல்லூரிகள் வந்திருக்கின்றன. அதன் மூலம் தமிழ்நாட்டில் பல கால்நடைகளை வளர்ப்பதற்கு, விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உண்டான திட்டங்களை தமிழ்நாடு முதல்வர் முத்தமிழறிஞர் கழகத்தினுடைய புதல்வர் தளபதி ஸ்டாலின் வழங்கி வருகிறார்கள். நான் கேட்பது இந்த கூட்டத்தின் வாயிலாக, நேஷனல் லைஃப் ஸ்டாக் மிஷன் மூலமாக 7 மருத்துவக் கல்லூரிகளுக்கு 300 கோடி நிதியை வழங்கி கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும் என்பதை ஒன்றிய அரசு மூலமாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைக்குள்ள உட்கட்டமைப்பு வசதி, ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக கால்நடைகளுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை தமிழ்நாடு அரசு செய்து வருகிறது. இது போதவில்லை. இதை பிளாக் வைஸாக, ஒன்றிய வயசாக கால்நடைகளுக்கு நடமாடும் மருத்துவமனைகள் மூலம், வாகனங்கள் மூலமாக கால்நடைகளுக்கு மருத்துவ உதவிகளை செய்வதற்கு ஒன்றிய அரசு அதிக நிதிகளை தர வேண்டும். எங்கள் பகுதி கிராமப்பகுதி, நான் கிராமத்திலிருந்து வந்தவன், என்ன ஊர் நாராயணத்தம்பட்டி, சாதாரண கிராமம், கால்நடைகள் அதிகமாக இருக்குது, மீன் வளம் பக்கத்தில் இருக்குது, பால் உற்பத்தி ஆகுது. அங்கே மலைமாடுகள்ன்ற ஒரு இனம் இருக்குது. அது எப்படின்னு சொன்னால், வனத்துறைக்கு அருகிலே போய் மேய்ச்சல் நிலைகளை மேயும், வந்து தானாக வெட்ட வெளியில் படுத்துக்கொள்ளும். அதற்கென்று கொட்டையே கிடையாது, தீவனம் கிடையாது. ஆனால் மாநில அரசு வேண்டிய உதவிகளை செய்தாலும் அதை போதவில்லை. அந்த மலைமாடுகளை பாதுகாப்பதற்கு, கொட்டைகள் அமைப்பதற்கு, தீவனங்கள் வழங்குவதற்கு ஒன்றிய அரசு அதிக நிதிகளை எங்கள் அரசுக்கு கொடுக்க வேண்டும். கால்நடைகளுக்கென்று 2 நோய்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது. ஒன்று கோமாரி நோய், இன்னொன்று கருச்சிதைவு நோய். இந்த 2 நோய்களை பாதுகாக்கிறதுக்கு 2 தடுப்பூசி போடுறோம், பத்தாது.
கால்நடை ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள். நேஷனல் அனிமல் டிசீஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் சொல்லுகிறது, இரண்டு தடுப்பூசி போதாது, மூன்று தடுப்பூசிகளை போட்டால்தான் கால்நடைகளினுடைய உயிரை பாதுகாக்க முடியும் என்ற செய்தி இருக்கிறது. ஒன்றிய அரசு இதை கவனத்தில் கொண்டு மூன்றாவது தடுப்பூசி போடுவதற்கு ஆவணம் செய்ய வேண்டும். கால்நடைகளுக்கு என்று ஒரு புதிய நோய் இருக்கிறது, வடநாட்டிலும் இருக்கு தென்னாட்டிலும் இருக்கு. அந்த நோய் என்னன்னு சொன்னா தோல் கலலை நோய், எல்எஸ்டின்னு சொல்லுவாங்க, லும்பி ஸ்கின் டிசீஸ். இந்த நோய்க்கு உண்டான தடுப்பூசி எப்படி போடுறோம்னு சொன்னா, ஆட்டுக்கு வருகிற அந்த நோய்க்கு உண்டான தடுப்பூசியை வைத்துதான் மாடுகளுக்கும் போடப்படுகிறது. ஆகையினால் அந்த நோயை மாடுகளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியல. ஆடுகளுக்கு தடுப்பூசி கண்டுபிடித்த ஒன்றிய அரசு அந்த மாடுகளுக்கும் இந்த நோய்க்கான தடுப்பூசியை கண்டறிந்து வழங்கினால்தான் அந்த நோயிலிருந்து காப்பாற்றி கால்நடைகளை பாதுகாக்க முடியும். ஒண்ணு, ஒன்றிய அரசு மாறுதட்டி சொல்றது நாங்க மாடுகளை பாதுகாக்கிறோம் சொல்லி, ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு வருமானம் எதுல இருந்து வருதுன்னு சொன்னா, ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடி மாட்டு எரிச்சிய வெளிநாட்டு ஏற்றுமதி பண்றதுல வருது. மேடம், this is my maiden speech, already told. 50,000 கோடி ஆண்டு ஒன்றுக்கு, ஆண்டு ஒன்றுக்கு 50,000 கோடி மாட்டு எரிச்சி ஏற்றுமதி செய்யப்படுகிறது. நண்பர் பேசும்போது சொன்னாரு, வனவிலங்குடைய எண்ணிக்கைய கால்நடை கணக்கிட்டு சொல்லியிருக்கு. பசுமாடு மொத்தம் இந்தியாவில் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா 30 கோடியே 30 லட்சம் பசுமாடு தான் இருக்கு டோட்டலா. 7 கோடியே 40 லட்சம் செம்மறி ஆடு தான் இருக்கு. 14 கோடியே 80 லட்சம் வெள்ளாடு தான் இருக்கு. 90 லட்சம் பன்றிகள் இருக்கு. 85 கோடியே 10 லட்சம் கோழிகள் மட்டும்தான் இருக்கு. மக்களுடைய ஜனத்தொகை 130 கோடி. மாட்டிறைச்சி எப்படி போதும்? இந்த மாட்டிறைச்சி இந்த வனவிலங்குகளை பாதுகாத்தால்தான் மக்களுக்கு உண்டான இறைச்சி கொடுக்கப்படும். ஒன்றிய அரசு கவனம் செலுத்த வேண்டும். செலவு வைக்கிறதுக்கு 3000 கோடியே ஒன்றிய அரசு செலவு பண்ணுது, பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு 2000 கோடியே செலவு பண்ணுது. 130 கோடி மக்களுக்கு இறைச்சிகளை கொடுப்பதற்கு வனவிலங்குகளுக்கு பாதுகாப்பான நிதியை மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு வழங்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நியாயமான கோரிக்கை. பால் உற்பத்தியில் இந்தியா, உலக உற்பத்தியில் இந்தியாவுடைய பங்கு 25% இருக்குது. அதில் தமிழ்நாடு 10.60 மில்லியன் டன் மூலம் 11வது இடத்துல இருக்குது இன்றைக்கி பால் உற்பத்தியில். அதற்கு முழு காரணம் தமிழ்நாடு முதல்வர், கழகத்துடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் அந்த கால்நடை துறையை சேர்ந்த துறைக்கு அதிகமான நிதியை வழங்குவதன் மூலம் பால் துறையில் இன்றைக்கி 11வது இடத்துல தமிழகம் இருக்குது. பால் விலையில் இன்றைக்கி பெரிய போட்டி என்னன்னு சொன்னால், தனியார் துறை நிறுவனங்கள் பால் உற்பத்தி செய்து கூட்டுறவு பால் பண்ணை மூலமாக உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு பெரிய இடையூறு இருக்குது. கெமிக்கல் கலந்து பாலை விற்கிறாங்க. அதை தடுப்பதற்கு ஒன்றிய லெவலில் ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணி அதை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு ஒன்றிய அரசு முன் வரணும். ஒன்று. ரெண்டாவது, எதுக்கும் ஜிஎஸ்டி போடுறீங்க. பிராண்டட் நெய்க்கு 12% ஜிஎஸ்டி போடுறீங்க, சாதா நெய்க்கு 5% போடுறீங்க. நான் கேட்குறேன், 16 லட்சம் கோடியே கடனை வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டாங்க, அந்த கடனை தள்ளுபடி பண்ணுறீங்க ஒன்றிய அரசு. பாவம் ஏழை விவசாயி மக்கள் பாலை பீச்சுறதுக்கு எவ்வளவு சிரமப்படுறாங்க. அவங்க வாங்குகிற கடனுக்கு 100% மானியத்தை கொடுங்க, கடனை கொடுங்க, அதுக்குண்டான நிதியை ஒதுக்குங்க. அதை செய்வதற்கு முன் வரலை. அந்த சாதாரண நெய்க்கு வரி விதிக்கிற அந்த 5% வரியை பிராண்டட் நெய்க்கு 5% கொடுங்கன்றேன். பால் உற்பத்தி அதிகமாக விளையும், பால் உற்பத்தியாளருக்கு போய் சேரும். அதுதான் எங்களுடைய நோக்கம். சுங்க கட்டணம் தமிழ்நாடு இந்தியா முழுக்க 1000 சுங்க கட்டணம் இருக்குது. எங்கள் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி சொன்னார் தேர்தல் அறிக்கையில், இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் சுங்க சாவடியே இருக்காதுன்ற ஒரு செய்தியை சொன்னார். சுங்க கட்டணம் வசூல் இருக்கக்கூடாதுன்ற செய்தியும் சொன்னார். மக்கள் ஓட்டு போட்டாங்க, 40 நாடாளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணி ஜெயிச்சிச்சு. நான் என்ன சொல்கிறேன், பால் உட்பட பால் பொருட்கள் ஏற்றி செல்கிற வாகனங்களுக்கு சுங்கச்சாவடியில் கட்டணம் விலக்கு அளிக்கப்பட வேண்டும். அண்ணாமலை எம்பா பிளீஸ் கான்க்ளூட்.
சார் மெயின் என்ட்ரன்ஸ் மெயின் என்ட்ரன்ஸ் பால் உற்பத்தியை வளர்க்கறதுக்கு இன்னும் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் குளங்களை தூர்வாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த சங்க கட்டடங்கள் கட்டுவதற்கு 100 நாள் வேலைகளை ஆட்களை பயன்படுத்தி கொடுத்தா அந்த விவசாய சங்கம் பாதுகாக்கப்படும்ன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அடுத்து முக்கியமான பிரச்சனை, எங்கள் தமிழ்நாட்டில் இந்திய இலங்கை தமிழர்கள் மீனவர் பிரச்சனை மிக நீண்ட காலமாக தமிழ்நாட்டில் இருந்து கொண்டு இருக்கிறது. பாராமுகமாக ஒன்றிய அரசு அதை கண்டுகொள்ளாமே இருக்கு. தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி இலங்கையில் மீன்பிடிக்க செல்கிற மீனவர்களை இலங்கை அரசு, தமிழ் மீனவர்களை இலங்கை அரசு கைது செய்கிறது, படகுகளையும் வைத்துக் கொள்கிறது. அப்படி இருந்த 174 படகுகளுக்கு உண்டான தொகையை 6 லட்சம் வீதம் அந்த குடும்பங்களுக்கு வழங்கிய முதல்வர் தமிழ்நாடு முதல்வர் அண்ணன் தளபதி. இன்னைக்கு 74 பேர் சிறையில் இருக்காங்க, 140 படகுகள் இலங்கை இராணுவத்திடம் இருக்கு. அதற்கென்று ஒரு கமிட்டி அமைச்சிருக்கோம் தமிழ்நாடு அரசு. அந்த கமிட்டியை இலங்கைக்கு அனுப்புவதற்கு ஒன்றிய அரசு இன்னும் முன் வரல. இன்னொரு குழு இந்தோ ஸ்ரீலங்கான் ஜாயின்ட் கமிட்டி என்று ஒன்று கமிட்டி அமைச்சர் 2022 அந்த கமிட்டி கூடுச்சு. அந்த கமிட்டி கூடுச்சு, அதுக்கு பிறகு இந்த கமிட்டி கூடுறது நோக்கமே புரியல எனக்கு. இதே மாதிரி இலங்கைக்கும் தமிழர்களுக்கும் நீண்ட நாள் பிரச்சனை இருக்கு. நான் என்ன சொல்றேன், இலங்கைக்கும் இலங்கை தமிழ் மீனவர்களுக்கு பிரச்சனை இருக்கிற இடத்துல இந்திய அரசால் நிர்வகிக்கப்படுகிற கடல் சார்ந்த இராணுவம் போய் அங்க பாதுகாப்பு கொடுத்து ரெண்டு நாட்டுக்குண்ட பிரச்சனையை தீர்ப்பது தான் ஒன்றிய அரசின் நோக்கம். ஆனா ஏன் பாராமுகமா இருக்கு பிஜேபி அரசு, ஒன்றிய அரசு? காரணம் என்னான் கேட்டா, நாங்க 40 நாங்க ஜெயிக்கிறோம், பிஜேபி ஒரு இடத்துல ஜெயிக்கல, அதுக்கு எங்களுக்கு தண்டனையா? நாங்கள் சொல்வது கிராம பொருளாதாரம் எதை சொல்லுவாங்கன்னு சொன்னா மற்றதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. இந்த பால் வளம், மீன் வளம், கால்நடை, இதுலதான் கிராம பொருளாதாரம் 30%. அந்த நம்பர்களை அந்த பொருளாதாரத்தை சீர்தூக்கி பார்த்து அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கு. கடைசியாக எனது தொகுதி சார்ந்த பிரச்சனை ரெண்டே ஒரு நிமிஷம். என்னை ஜெயிக்க வச்சாங்க, 580,000 ஓட்டு போட்டாங்க அண்ணன் தளபதி என்னுடைய செல்வாக்கால ஜெயிச்சேன், வந்து பேசுறேன். ஆனா ஒன்றிய அரசு கொஞ்சம் கருணப்பாரு பாருங்க, தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை அது. திண்டுக்கல் சபரிமலைக்கு ரயில் பாதை வேணும்ட்டு சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம், வருவதுக்கு யாருமே இல்லை. அதை கொண்டு வர்றது கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க. உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி தேனி போடிக்கு பைபாஸ் சாலை வேணும், நாங்கள் மதுரைக்கு போகிறதா இருந்தால் 100 கிலோமீட்டர் 1.5 மணி நேரத்தில் போகலாம். ஆனால் 3 மணி நேரம் ஆகுது.